ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆட்டோசைட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்டுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கிற ஃபோர் வீலர் பை பண்ணுற கஸ்டமர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமாக அந்த காரோட ஸ்டைலு, ப்ரைஸு, அப்புறம் அப்டேட் ஃபியூச்சர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் செல்லிங்க்கு அப்புறம் சர்வீஸ், இந்த மாதிரி இதை மட்டும்தான் வந்து மேஜராக வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக செக் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாங்க போகிற கார் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி, அதோடய பில்டு குவாலிட்டி எப்படி, அதோடய மெட்டீரியல் காஸ்ட்டு எப்படி, அதோட சேஃப்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தான் நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ பேசிக்காகவே வந்து இப்போ இந்தியன் மோட்டர் லா பிரகாரம் பார்த்திங்கன்னா, எனி காராக இருந்தாலுமே பேசிக் மாடல்லேருந்தே அந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸான ஏர்பேக், ஏபிஎஸ் பிரேக், இந்த ஆப்ஷன்லாம் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போ வர வெஹிக்கிள் எல்லாமே பேசிக் சேஃப்டியாக தான் வந்துகிட்ருக்கு. பட் அதில் வந்து இன்னும் நம்ம என்னென்ன செக் பண்ணி பார்க்கணும், ஒரு வெஹிக்கிளில் வந்து வேறு என்னென்னலாம் சேஃப்டிக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வெஹிக்கிளில் பார்க்க போகிறோம். அதுலேயும் என்னென்னா, இந்தியாவிலே அதிகமான சேஃப்டி ஸ்டார் ரேங்கிங் வாங்கின பட்ஜெட் மாடல் வெஹிக்கிள்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாடல்ஸுன்றதை வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, மஹேந்திராவோட XUV300 அப்படின்ற மாடல் தான் இருக்குது. இந்த காம்பேக்ட் எஸ்யூவி குளோபல் NCAP அப்படிங்கிற சேஃப்டி டெஸ்ட்டில் ஹையஸ்ட்டாக 5-star ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்தியாவில் குளோபல் NCAP டெஸ்ட்டு பண்ணுற எல்லா மஹேந்திரா கார்லையுமே இந்த எஸ்யூவி 300 மாடல் மட்டும்தான் வந்து இதில் வந்து 5 ரேட்டிங் ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதே மாதிரி சைல்டு சேஃப்டியில் இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 4-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதேமாதிரி இந்த மாடலோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சைல்டு சேஃப்டி டெஸ்ட்டில் 4-star வாங்கின ஃபஸ்ட்டு இந்தியன் மாடல் வந்து இந்த XUV300 மாடல் தான். அந்த அளவுக்கு வந்து சைல்டுக்கும் நல்ல சேஃப்டி இருக்கிற மாதிரி வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடு இம்பேக்ட் டெஸ்ட்டு, அதாவது இப்போ ஸ்டெயிட்டில் மட்டும் இல்லாமல் சைடில் வந்து இடித்தா அது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுலேயுமே 5-star ரேட்டிங்கோட இந்தியாவிலேயே சேஃப்டி வெஹிக்கிளில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த மாடல் இருக்குது. அடுத்து செகண்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து டாட்டாவோட அல்ட்ராஸ் அப்படின்ற மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடலும் பார்த்திங்கன்னா, குளோபல் NCAP சேஃப்டி டெஸ்ட்டில் இந்த அல்ட்ராஸ் மாடல் வந்து ஏஜ்டு கஸ்டமர் சேஃப்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரேட்டிங் வந்து தந்திருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ வந்து நம்ம ஏஜ்டு பீப்புளுமே உட்காந்து ட்ரைவ் பண்ணி போனாலும் ஏதாவது இம்பேக்ட் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து அதிகமாக இன்ஜுரி ஆகாத அளவுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கதா சொல்லி அதுக்கு வந்து 5-star வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைல்டு சேஃப்டி டெஸ்ட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3-star ரேட்டிங்கில் இந்த மாடலுக்கு இருக்குது. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 டூவல் ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த டூவல் ஏர்பேக்கும் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஃபேஸில் வந்து ஃபோர்ஸாக படும் அந்த மாதிரி படும்பொழுது ஏஜ்டு பர்சன்ஸுக்கு வந்து ஹெட்டு, நெக்கு ப்ளஸ் செஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து ஆகும். அது மாதிரி ஆகும்போது நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து சில சமயத்துக்கு மூச்சுத்தணல் வரும். அந்தளவுக்கு வந்து இந்த ஏஜ்டு கஸ்டமர் போனாலுமே அவங்களுக்கு அந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகிறதுனால அந்தளவுக்கு இன்ஜுரி ஆகாத அளவுக்கு நல்லாவே இம்பேக்ட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த மாடலோட டிசைன் இருக்கிறதா வந்து சொல்லி இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 5-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, டாட்டா நெக்ஸான் அப்படின்ற மாடல் இருக்குது. தேர்ட்லேயும் அதே டாட்டாவோட கம்பெனி மாடல் தான் இருக்குது. இந்த டாட்டா ப்ராடக்ட்டில் அல்ட்ராஸ் மாடல் வந்து எப்படி ஒரு சேஃப்டி ப்ராடக்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த நெக்ஸான் மாடலும் வந்து ஒரு சேஃப்டி மாடல் தான். சொல்லப்போனால் இந்த டாட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு 5-star ரேட்டிங் வாங்கின மாடல் வந்து இந்த நெக்ஸான் தான். அதுக்கப்புறம் லான்ச் ஆனது தான் இந்த அல்ட்ராஸு. பட் அதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அதிகம் கொடுத்தனால இதோட இது வந்து அது செகண்ட் பிளேஸுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி இந்த வெஹிக்கிள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி இன்னொரு பெரிய யூனிக்கான விஷயம் இந்த மாடலில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டுன்னு வந்து நம்ம இந்தியாவிலே அந்த குளோபல் NCAP அப்படின்ற டெஸ்ட்டில் வந்து 5-star வாங்கின இந்தியன் மாடல் கார் வந்து இந்த கார் தான். அதே மாதிரி இந்த கார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து
ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை அடல்ட்டு அந்த ஒரு 30+ இருக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கவங்கலாம் ட்ராவல் பண்ணும்போதுமே சரி, இன்கேஸ் ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஆகுது அப்படின்னாலுமே அதே மாதிரி அந்த ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு இன்ஜுரி கொடுக்காமல் ஹெட்டு நெக்கு செஸ்ட்டு இதெல்லாம் வந்து அந்த ஏர் பேக்கோட ஃபோர்ஸ் வந்து நம்ம மேலே பட்டு நமக்கு எதுவும் இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து அந்த ஓப்பன் ஆகக்கூடிய அந்த சேஃப்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஃபோர்த்து பிளேஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டாடா மாடல் தான் இருக்குது. அது டாடா மாடலில் டியாகோ அண்ட் டிகோர் அப்படின்ற ரெண்டு மாடலும் இருக்குது. அப்படியே அந்த ரெண்டு மாடல் எடுத்திருக்காங்கன்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த டாடா மாடல்லையே நெக்ஸான் அண்ட் அல்ட்ராஸ் இந்த ரெண்டு மாடலுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக வந்து இந்த டாடா டியாகோ மாடலும் டாடா டிகோர் மாடலும் இருக்கும். ஏன் இந்த ரெண்டு மாடலையும் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டியாகோ வண்டியோட லென்த்தி மாடல் தான் வந்து இந்த டிகோர். அதாவது டியாகோ வந்து ஆஷ்பேக் மாடலு, டிகோர் வந்து செடான் சப்ஃபோர் மீட்டில் செடான் வெஹிக்கிள் மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். அதனால தான் இந்த ரெண்டு காரையுமே வந்து இந்த டெஸ்டிங்கில் வந்து ஃபோர்த்து பிளேஸில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வெஹிக்கிளோட உள்ள இன்டீரியர் ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்து சேம் டிட்டோ தான் ரெண்டு மாடலுமே. என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் லென்த்து மட்டும்தான் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டு மாடலுமே சேர்த்து கம்பைன்டு மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா குளோபல் என்சிஏபி டெஸ்ட்டில் இந்த மாடல் வந்து 4-star ரேட்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி சைல்டு சேஃப்டி டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடலுமே வந்து 3-star ரேட்டிங்கில் இருக்குது. சேம் இதே மாதிரி மற்ற இது ரெண்டுத்துலேயும் சொன்ன மாதிரி வந்து அந்த அடல்ட்டு சைல்டு ப்ளஸ் வந்து ஏஜ்டு பீப்புள் எல்லாருக்குமே வந்து ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது இம்பேக்ட் ஆகி அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகும்பொழுது அவங்களுக்கு அந்த அதே மாதிரி ஹெட்டு நெக்கு செஸ்ட்லலாம் வந்து இன்ஜுரி ஆகாமல் இருக்கிற மாதிரி இதோட டிசைன் வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக 5வது இடத்துல இருக்கிற வெஹிக்கிளை பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம VW குரூப்போட போலோ வெஹிக்கிள் வந்து இருக்குது. அதாவது VW குரூப்போட ஹேஷ்பேக் மாடல் வந்து குளோபல் NCAP டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4-star ரேட்டிங்கில் இருக்குது. இந்த போலோ மாடல் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா வேர்ல்டு ஃபுல்லுமே வந்து இவங்க VW குரூப்போட இந்த போலோ வந்து சேல் ஆகிட்டுருக்கு. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பில்டு குவாலிட்டியோட தான் இருக்கும். நார்மலான இந்த டைப் வெஹிக்கிளே பார்த்திங்கன்னா வந்து வெயிட் அதிகம், அதேமாதிரி பில்டு குவாலிட்டி அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டலுமே வந்து உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி மெட்டலாக தான் இருக்கும். அதேமாதிரி இந்த மாடலோட பாடி வெயிட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு இம்பேக்ட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு படுது, இனி வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுனாலுமே அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளோட அந்த மெட்டல் குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபோர்ஸை குறைச்சிரும். அப்படி அதோடய ஃபோர்ஸ் குறைஞ்சி உள்ளே வரும்போது ரெண்டு ஏர் பேக்கும் இருக்கிறனால அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிறனால உங்களுக்கு அதே மாதிரி எந்த வித இன்ஜுரி இல்லாமல் பேசஞ்சர்ஸ் வந்து சேஃப்டியாகவே எந்த விதமான பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் எதுவுமே இல்லாதபடி தப்பிச்சுக்கலாம். அந்தளவுக்கு தான் இந்த வெஹிக்கிள் வந்து உங்கள் பில்டு குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓல்டு ஏஜ் அப்புறம் அடல்ட்டு இந்த கேட்டகரியில் இருக்க கஸ்டமர்ஸுக்கான வந்து சேஃப்டி டெஸ்ட்டு பண்ணும்பொழுது 4-star, சைல்டு சேஃப்டி டெஸ்ட்டில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து 3-star ரேட்டிங்லேயும் இருக்குது. ஓகே, இந்த மாடல்ஸ் தான் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் சேஃப்டியாக இருக்க மாடல்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருந்தது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸு, அப்டேட்ஸு, அப்கமிங் கார்ஸ் பற்றி தான் இதான் போட்டுகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதே மாதிரியே கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணாதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.